ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அது என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாலாம் எடுக்கலை, எப்போவுமே 1500-2000 ரூபா அப்படி தான் எடுப்போம். ஆனால் இந்த டைம் அப்படி எடுக்கவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக எடுத்தாச்சு. 1500-2000 ரூபா ட்ரெஸ்லாம் வந்து ஒரு டைம் போடுறோம், ரெண்டு டைம் போடுறோம், அதுக்கப்புறம் போடுறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கும்போது அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தது. பார்க்க சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து, டாயர் சட்டை தான், ஆனால் 170 ரூபீஸ் ஹோல்சேல் கடையில் வாங்கினது. சூப்பராக இருக்கும் பார்க்க, கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த டிஷர்ட்டும் ட்ராயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 170 ரூபீஸ் தான். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் பார்க்க அட்ராக்டிவாக லுக்காக இருந்தது அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. இதுக்கு ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக இது எடுத்தது. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 170 ரூபீஸ், குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் தம்பிக்கிட்ட இந்த கலர் இல்லை, கேட்லாக் போட்டிருந்துச்சு அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தது. இது வந்து ஃபேண்ட்டு டிஷர்ட்டு, இதுவும் அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக எடுத்தது. அதுக்கடுத்து டிஷர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தம்பிக்கிட்ட கலர் இல்லை அப்படிங்கிறக்காக எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 120 ரூபீஸ். அடுத்து இந்த ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. இதுவும் டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான், அழகாக இருக்குது. இது வந்து டிஷர்ட்டோட விலை வந்து 110 ரூபா. அடுத்தது வந்து எல்லாமே ஒரே மாதிரி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் எடுக்கலான்ட்டு ஷர்ட் டாயர் எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் தான், ஆனால் அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக எடுத்தது. அதுக்கடுத்தது இந்த ட்ரெஸ் வந்து அஜியோவில் வந்து ஆர்டர் போட்டு எடுத்தது. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 70 ரூபீஸில் ஆஃபரில் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த டாப் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மலர் சில்க்ஸில் எடுத்தது. இதோட அமௌண்ட் வந்து 510. ஆனால் கிளாத்தும் சரி சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ காட்டனு, ரொம்பவுமே கூலிங்காக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. எப்பவுமே நான் வந்து தீபாவளிக்கு எடுத்தேன்னா லாங் கவுன் அந்த மாதிரி தான் எடுத்தேன், இந்த டைம் எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாங் கவுன் எடுக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, எப்போது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எதுக்கு நம்ம 4 சுடிதார் வாங்கி தைச்சோம்னா இது வருஷத்துக்கே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தாச்சு இந்த டைமு. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து 510 ரூபா தான், சூப்பராக இருக்கும். இதுவும் போட்டுக்கிறதுக்கு கலரும் ஷேட் ஆகாது அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தது. அதுக்கடுத்து என்ன சுடிதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, இருந்தாலும் நான் பிளாக்காக தான் இருப்பேன், இருந்தாலும் சரி நான் அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ் எடுத்தது. இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 545 ரூபீஸ், சூப்பராக இருக்கே அப்படிங்கிறக்காக எடுத்தது. அதுக்கடுத்தது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு சுடிதார் எடுத்தோம், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து வெறும் 150 ரூபீஸ் தான், பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்தது. இதில் 150 ரூபீஸாகவே இருந்தாலுமே உள்ளே வந்து அந்த லைனிங் கிளாத்தோடு வந்திருக்கு, அதனால சரி பார்த்தோன்னே இதை எடுத்தாச்சு. எனக்கும் பிடிச்சிருந்தது. எங்கள் தீபாவளிக்கு சிம்பிளாக அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டேன். இன்னும் ஒரே ஒரு நைட்டி மட்டும் எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த சுடிதாரை விட நம்ம தீபாவளி அன்றைக்கி நைட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் நைட்டி ஒன்று எடுக்கணும், அவ்வளோதான் எங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்.